Hi friends, welcome to my channel. Friends, we are going to talk about a plumbing video. Western tile. How we fit it? At the same time, we have a pipe in the distance. We have a pipe. There is a variety of Western. We will talk about the full diagram. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் வெஸ்டர்ன் டாய்லெட் ஹவு டு ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா பாப்புலராக போச்சு அதில் இன்னமும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அவங்களுக்கு சரியாக கிளாரிஃபை ஆகலைன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன் அனிமேஷன் வடிவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட வீடியோவுக்கு லைக் கொடுங்க உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோக்கள் வேணும்னு சொல்லிட்டு கமெண்டில் கண்டிப்பாக தெரிவிங்க அப்போ தான் நான் மேக் பண்ணி போகிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபுல்லாக டயக்ராமோட ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்மளோட சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் சிம்பல் கிரியேட் ஆகும் அதை டச் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் குத்துவாங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு பிளாங்க் ஷீட் மாதிரி இருக்குது வீடியோவில் உங்களுக்கு காட்டுறது வந்து ஒரு இதுதான் வந்து இந்த பிளேஸ் மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செவரு ஓகேங்களா இது வந்து பேக் செவரு இது வந்து ஃப்ளோர் மட்டும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னில் இருக்கக்கூடிய டைப் பார்த்துடலாம் சரிங்களா இந்த டைப் வெஸ்டர்ன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹையரெண்டாக இருக்கிறவங்க அதை பார்த்திங்கன்னா நல்லா வசதியாக இருக்கிறவங்கலாம் இந்த மாடல் வைப்பாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லி அதனால் இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இன்பில் டேங்க் கூட வரும் அது இதில் கீழே பார்த்தீங்கன்னா அதேமாரி பைப் லைன் வந்து கீழே இருக்கும் தெரியாது ஓகேங்களா இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு வெஸ்டர்ன் டைப் வந்து இதுதான் வந்து பாப்புலராக நம்ம கொஞ்சம் கஷ்டவாளி எல்லாமே இதாக வைப்பாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்லேருந்து இது வந்து கிடைக்குது அதனால் வந்து அதிக பேர் வந்து இதான் பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா சரி இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அளவு தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ இன்னொரு மாடல் ஒன்று இருக்குது இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பைப் வந்து தெரியாது இங்கே வந்து பைப் தெரியும் இதுதான் வித்தியாசம் இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய பிவிசி பைப் தெரியும் இங்கே வந்து தெரியாது இதுதான் வித்தியாசம் ஆனால் சேம் ரெண்டுமே வந்து சேம் தான் சரிங்களா இப்போ நம்ம வந்து இந்த பேஷனுக்கும் தனித்தனியாக என்ன அளவு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த பேஷனுக்கு காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா இதனுடைய சென்டர் அதாவது இந்த பைப்பு வரக்கூடிய இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரி இது கீழே வந்து பைப் இருக்கும் அதுக்கும் இந்த ஈரோ மார்க் எதை காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செவருக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சஸ் இருக்கணும் ஓகேங்களா உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும் நான் பைப்பில் வந்து போட்டு காட்டுறேன் உங்களுக்கு நல்லா புரியும் இப்போது இதுக்கு பாருங்கள் இதுக்கும் செவத்துக்கும் இருக்கக்கூடிய இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சஸ் ஓகேங்களா 12 இன்ச்சஸ் இருக்கணும் இப்போ உங்களுக்கு வந்து இதில் கொஞ்சம் டவுட் இருந்தால் இப்போ பாருங்கள் நான் ஒரு பிவிசி பைப் எடுக்கிறேன் இது பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு பிவிசி பைப் ஓகேங்களா நம்ம என்ன பைப் வைக்கணும் அது கேட்டிங்கன்னா 4 இன்ச்சு பிவிசி பைப் ஓகே இதை வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வைக்கணும் செவரு பேக்லேருந்து நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 இன்ச்லேருந்து 14 இன்ச்சஸ் ஏன் 12 இன்ச்சஸ்னால் 12 இன்ச்சஸ் வந்து இந்த பேஷனுக்கு சூட்டபுளாக இருக்கும் 14 இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேஷனுக்கு சூட்டபுளாக இருக்கும் ஓகேங்களா 12 இன்ச்சஸ் வச்சுட்டு இந்த பேஷன் வைக்கணும் போது கஷ்டம் ஓகேங்களா ஏன்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து இடம் இருக்காது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் முடுக்கிறவங்க வந்து கரெக்டாக டைல்ஸ் ஒட்டுறவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸாக கொஞ்சம் இழுத்து ஒட்டிட்டாங்கன்னா இந்த டேங்க் இதில் வந்து இன்பில்டாக வரதால் இது வந்து ஸ்டேபிளான சைஸாக இருக்கும் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ் இருக்கும் அது அதில் ஃபிட் பண்ணும்போது பேக்கில் வந்து இடிக்கும் பைப் வந்து நம்ம கரெக்டாக பொருந்தாது ஓகேங்களா அதனால் 14 இன்ச்சஸ் வச்சுட்டோம்னா பேக்கில் நமக்கு கேப் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னு பார்த்திங்கன்னா இது இன்பில்ட் டேங்க்கு இது நம்ம தனியாக போகிறதும் கிடையாது அதாவது செட் ஆகிடும் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க பேக்லேயும் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க போட்டு முடிக்கிட்டோம்னா அப்படியே ஸ்டேபிளாக நின்றுடும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 14 இன்ச்சஸ் வைக்கலாம் இதுக்கு வைக்க 14 இன்ச்சஸ் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா வைக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபிட் பண்ணும்போது இந்த பைப்போட லென்த் வந்து குறைஞ்சிரும் அதை வந்து நான் அடுத்த ஸ்லைடில் காட்டுறேன் ஓகேங்களா இப்போ இந்த டைப் ஆஃப் பேஷன் முழுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கினீங்கன்னா 12 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா வேலை வந்து சுத்தமாக இருக்கும் இல்லை இந்த டைப்பு வந்து நாங்கள் வேறு மாடல் வைக்க போகிறோம் அப்படின்னாங்கன்னா எடுத்துகிட்டு வர சொல்லி நீங்கள் அதை பார்த்துட்டு அப்புறமா வச்சுக்கோங்க ஏன்னா வேலை செஞ்சு முடிக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா இப்போ அந்த பைப்பில் பாருங்கள்
அதாவது இன்னர் அளவு பார்த்தீங்கன்னா 8-10 இன்சஸ் வைக்கணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து 8-10 இன்சஸ்ன்னு சொல்கிறது, 8 வந்து இந்த பேஷன் வைக்கிறதுக்கு, 10 பார்த்தீங்கன்னா இந்த பேஷன் வைக்கிறதுக்கு. ஓகேங்களா? இது இன்னர் அளவு, இது அவுட்டோர் அளவு. ஓகே. இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து ஏன் வந்து இதுக்கு வந்து 12 இன்சஸ் தான் வைக்கணும், 14 இன்சஸ் வைக்கக்கூடாது அப்படின்றதுக்கு நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு செவரு, இது வந்து பேக் செவரு, இது வந்து ஃப்ளோர்னு எடுத்துக்கலாம். ஒரு 4-5 பைப் இருக்குது. இப்போ நம்ம வெஸ்டர்ன் வந்து அதில் ஃபிட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து டேங்க் வருது பார்த்தீங்கன்னா, இந்த டேங்கை பார்த்தீங்கன்னா இந்த டேங்கில் இந்த பைப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, லென்த்து. இதனோட லென்த்து பார்த்தீங்கன்னா 12 இன்சஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதனுடைய டெப்த்து பார்த்தீங்கன்னா 6 இன்சஸ். இப்போது இது வந்து பைப் பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்கும். அந்த சென்டரில் வந்து வரத்தால 2 இன்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா சேர்ந்துக்கிறது கூட 14 இன்சஸாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது வந்து நீங்கள் 12 இன்சஸ் வைக்கிறதால இந்த டேங்க் வந்து இதில் ஃபிட் பண்ணும்போது கரெக்டாக வந்து பொருந்திடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து 14 இன்சஸ் வச்சுருக்கீங்கன்னா டேங்க் வந்து நவுந்துடும். இப்போது இந்த பைப், இந்த பைப்புக்கும் டேங்கோட வாய்க்கும் கேப் விழுந்துடும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1/4 பிவிசி பைப் வாங்கினீங்கன்னா கப்ளிங் மாதிரி போட்டு சொருகி அப்புறமா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி தான் ஃபிட் பண்ணணும். ஓகேங்களா? இதே நான் சொல்கிற 12 இன்சஸில் வச்சிங்கன்னா கரெக்டாக இதிலே நம்ம பார்த்தீங்கன்னா 1 இன்சஸ்க்கு அறுத்துட்டு சொருகிற மாதிரி இருக்கும், பக்காவாக செட்டில் ஆகிடும். ஓகேங்களா? அதனால தான் வந்து 12 இன்சஸ் வைங்க இந்த மாதிரி பேஷனுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ நீ நம்ம அந்த இன்பில்டு டேங்க்குக்கு வந்து பிரச்சனை கிடையாது. 14 இன்சஸ் வச்சுக்கிட்டும் நமக்கு கீழே பேக்கில் வந்து சந்து இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும், பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். இப்போ இந்த இந்த பேஷனோட நம்ம வந்து அளவு பார்க்குறோம். ஓகேங்களா? சைடில் எவ்வளோ அளவு ஒன்றும், இந்த சைடு எவ்வளோ அளவு ஒன்றும், இதனோட லென்த் எவ்வளோ வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா 12 இன்சஸ் வந்து இதனுடைய பைப் அளவு வந்து நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்து கால் இப்படி விரித்து உட்காரும் போது லெப்ஸு அந்த லெக்குக்கான தேவையான இடம் பார்த்தீங்கன்னா 12 இன்சஸ். ஓகேங்களா? அதிகபட்சமாக 12 இன்சஸ் வந்து நம்ம வைக்கணும். அப்படி இல்லை இடம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ப்ரோ அப்படின்னீங்கன்னா 10 இன்சஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 10 இன்சஸ் வச்சுக்கோங்க. எவ்வளோ இடம் ஃப்ரண்ட்டில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேஷனோட சைஸ் பாருங்கள், 18 இன்சஸ்ஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பேக்கில் பைப்பு டேங்க்கு எல்லாமே சேர்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 அடி வரைக்கும் வந்துடும். ஓகேங்களா? 2.5 அடி வரைக்கும் வந்துருச்சுனா நம்ம அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து கட்ட போடுவாங்க அந்த ஸ்டெப்புக்கோசரம். மொத்தமாக கணக்கு பண்ணால் 3 அடி. ஓகேங்களா? எப்பயுமே நாங்கள் அப்படி தான் ஃபிட் அப்படி தான் வந்து 3 அடி பிரிச்சுருவோம் வெஸ்டனுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து ஷவர் வைக்கிறதுலாம். ஓகேங்களா? அது மாதிரி நீங்கள் 3 அடி வச்சுக்கோங்க, பக்காவாக செட்டில் சூப்பராக இருக்கும் ஒர்க்கு. ஓகேங்களா? இப்போ இதை பார்த்துடும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் டவுட் இருக்கும், இதுக்கு வந்து வாட்டர் லெவல் எந்த ஹைட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாட்டர் லெவலில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் பேஷன் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட. இது பார்த்திங்கன்னா டேங்க் இன்பில்டாக வருது, இது வந்து டேங்க்கு சப்ரெக்டாக வருது. ஓகேங்களா? இது சப்ரெக்டாக வருது. இப்போ பாருங்கள், இதுக்கு டேங்க் மேலே இருக்குது, இதுக்கு டேங்க்கு கீழே இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதுக்கு இதுக்கு வந்து ஆங்கில் வால்வ் வைக்கிறது வந்து வித்தியாசம் வரும். ஆங்கில் வால்வ்ன்றது இதுதான், நம்ம இதை தான் ஃபிட் பண்ணி கனெக்ஷன் டியூப் ஃபிட் பண்ணுவோம். இப்போ இதுக்கும் தரைக்கும் ஃப்ளோருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஹைட்டு பார்த்திங்கன்னா 23 இன்சஸ் வைக்கணும். அதாவது இந்த வெஸ்டர்னுக்கு வச்சோம்னா 23 இன்ச். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது கனெக்ஷன் டியூப் நம்ம கனெக்ட் பண்ணும்போது இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த 1.5 ஃபீட்டில் இருக்கக்கூடிய கனெக்ஷன் டியூப்போ இல்லை 1 ஃபீட்டில் இருக்கக்கூடிய கனெக்ஷன் டியூப்போ கரெக்டாக பொருந்தும் அதுக்கு. அதனால தான் வந்து 23 இன்சஸ் வைக்க சொல்கிறேன். ஓகே. இப்போ இதுக்கு பாருங்கள், இப்போ இதுக்கு நம்ம வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே வரும், இதனுடைய இன்புட் வந்து கீழே வந்து மேலே தண்ணி போகும். இதனுடைய மெக்கானிசம் அப்படின்றதால இதனுடைய ஹைட்டு பாருங்கள் 18 இன்சஸ். ஓகேங்களா? இதனுடைய ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 18 இன்சஸ். இப்போது இதுதான் இதுதான் வந்து இதுக்கான வாட்டர் லெவல், இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கான வாட்டர் லெவல். இப்போ நம்ம வந்து எல்லாமே பார்த்துட்டோம், பைப்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துட்டோம், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேப் விடணும்னு பார்த்துட்டோம், வாட்டர் லைனும் பார்த்துட்டோம். இப்போ வெஸ்டர்னுக்கான ஃபுல்லாக டயக்ராமோட நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் கேளுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் டாய்லெட்டோட ஒரு சின்னதாக டயக்ராம் மாதிரி நான் மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பிளை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்ன மாதிரி வீடியோக்கள் வேணும் கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ. பை பாய்.